டைரக்டர் சுதா கங்காரா டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா, அபர்ணா பாலமுரளி இவங்கெல்லாம் நடிச்சு 2020 நவம்பர் 12 தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன படம் தான் சூரரை போச்சு. அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. 2020 இந்திய லெவலில் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட மூவி அப்படிங்கிற லிஸ்ட்ல சூரரை போச்சு படத்துக்கு 2வது இடம் கிடைச்சிருந்தது. IMDb இந்த படத்துக்கு நல்ல ரேட்டிங் கிடைச்சிருந்தது. ஆஸ்கார் நாமினேஷன்ல சூரரை போச்சு படம் வந்திருந்தது. இப்படி இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரரை போச்சு படத்தை இன்னைக்கு மதுரையில மிட்லேண்ட் அப்படிங்கிற தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி FTFS என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே ரெஸ்பான்ஸ் இப்ப சூரரை போச்சு படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆக்டர் சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலம் பேனர் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா சூரரை போச்சு படத்தை செலிபிரேட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸும் வீடியோவும் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி OTTல ரிலீஸ் ஆன படம் இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது ஒரு FTFS என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதே ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குது. இப்போதைக்கு ஆக்டர் சூர்யா டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல எதற்கும் துணிந்தவன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டர் வெச்சிமாறன், டைரக்டர் பாலா, டைரக்டர் சிறுத்தை சிவா அப்படின்னு அடுத்தடுத்த படங்களையும் நடிக்க போறாரு.